திரு நித்யானந்தம், குஜராத் இமாச்சல பிரதேசத்தோட வந்து சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி, யோகி அங்க முதலமைச்சராக இருக்கிறார், அங்க அவங்களால சமாஜ்வாதினால முன்னிலை பெற முடியுது அப்படிங்கிறது பாஜகவுக்கான செல்வாக்கு குறையுதுன்னு எடுத்துக்க முடியுமா, இல்ல வேற ஏதாவது அங்க லோக்கல் ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா? அந்த தொகுதி யாருடைய தொகுதி என்று நான் யோசிக்கிறேன். நம்முடைய தமிழகத்தில் எப்படி கலைஞரோ அப்படி முலாயம் சிங் மதிக்கப்படுகின்றவர். உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி பொறுப்பில் பல்லாண்டுகளாக இருக்கக்கூடியவர். அவருடைய தொகுதி, அவர் இறந்ததனால் ஏற்பட்ட அவருடைய தொகுதியில் அவருடைய மருமகளே நிற்கிறார்கள். ஒன்று அனுதாப ஓட்டுகள் இருக்கும், நம்முடைய தலைவர் மறைந்த தொகுதி, தலைவருக்கான தொகுதி. இரண்டாவது அவர் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், மருமகள், கட்சி வாக்குகள். ஆமாம், இவைகள் எல்லாம் இருக்கிறது. அதனால் யோகி முதலமைச்சராக இருந்தால் வாக்கு பெட்டியை ஏதாவது செய்துவிட்டு வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். அது இல்லை, தெளிவான ஜனநாயகம் இருக்குங்கிறது நாம் இதிலிருந்து வரக்கூடிய செய்திகளாக எடுத்துக்கலாம். அதனால் முலாயம் சிங்குடைய தொகுதியை ஒரு அவருடைய கட்சி அந்த தொகுதியை கைப்பற்றுவது என்பது தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாஜகவை வெற்றி பெற்று விட்டார்கள் என்று நாம் திரித்து கூறக்கூடாது. இது அந்த உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை. நீங்கள் இமாச்சல பிரதேசத்தில் எடுத்தீங்கன்னா ஒன்று இரண்டு தொகுதி மேலும் கீழுமாக நாம் ஏற்கனவே சொல்வது மாறி மாறி போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கருத்து கணிப்பு சொல்வது போல நாம் ஏற்கனவே பேசியது போல வந்து கொண்டிருக்கிறது, நெருக்கடியிலே இருந்து கொண்டிருக்கிறது இரண்டு கட்சிகளும். இது எல்லாவற்றை காட்டிலும் நான்கு சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுகிறார்கள், அதாவது முன்னணியில் இருக்கிறார்கள். அந்த நான்கு சுயேட்சை வேட்பாளர்களில் இரண்டு பேர் பாரதிய ஜனதா கட்சி அத்திருத்த வேட்பாளர்கள். ஆக இந்துத்வா கொள்கையை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர்கள். வெற்றி பெற்ற பின்னாலே அவர்கள் இரண்டோ ஒன்றோ தேவை என்று சொன்னால் எங்கே இருப்பார்கள்? அவர்கள் காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவுக்கு வந்து அது வேறு விஷயம். ஆனால் பிஜேபியில் பாஜகவில் இருந்து கொண்டே அவர்கள் இத்தனை காலம் இருந்து விட்டு பாஜகவை காட்டி கொடுக்க. ஆனால் நம்புறீங்களா இந்த முறையும் காங்கிரஸில் நின்று ஜெயிச்சா பாஜகவுக்கு வந்துடுவாங்கன்னு நம்புறீங்களா? இல்லை, அதாவது விலை போகக்கூடியவர்களுடைய இடம் ஒரு கொள்கை ரீதியாக கட்சியை வளர்க்காதவருடைய தவறு அவர்களுடையது. இன்றைக்கு பாருங்க, ராஜஸ்தான்ல இமாச்சல பிரதேசத்தில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு வேட்பாளரையும் உடனடியாக ராஜஸ்தான்ல கொண்டு போய் கைதியாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எந்த அளவிற்கு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மீது கூட அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, காங்கிரஸ் கட்சியிலே வெற்றி பெற்று கூட. அப்போ அந்த அளவிற்கு தான் வேட்பாளர்கள் அந்த அளவுக்கு விலை போகிறார்கள்னு ஒரு வார்த்தை பதத்தை நம்ம பயன்படுத்தணும்னா விலை கொடுத்து வாங்கணும் இன்னொரு பதமும் இருக்கும், அது சரியான ஒரு கேள்வி. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகள் எப்பொழுது வந்து மார்க்கெட்டபிள் சேரபிள் கமோடிட்டிஸ் ஆயாச்சோ அது எந்த கட்சியானாலும் அப்படித்தான். அதுல அதிகமாக பாதிக்கப்படுவது இப்போ காங்கிரஸ். ரெண்டாவது இந்த தோடோ யாத்திரா, இப்ப ஜோடோனா சேர்க்கறது, தோடோனா உடைக்கிறது. ஆக ஜோடோ யாத்திரால போய் 13 விழுக்காடு வாக்குகள் குஜராத்தில் குறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த யாத்திரையுடைய சாதனை காங்கிரஸ் கட்சியினுடைய 13 விழுக்காடு இந்த தேர்தல் கமிஷன் இப்போது சொல்லியிருக்குது. அதான் இப்போ கேட்டாலும் சொல்கிறேன். சரி, ஓகே, திராஜ் சுருக்கமாக செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. அதாவது இன்றைக்கு ஜனநாயகத்தில் இருக்கிற பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா மோடி அவர் கையாளுகிற விதம் தான். தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது ஒரு விஷயம், ஆனால் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது அதை பாதுகாக்கிறதுன்றது பெரும்பாடாக இருக்குது. ஏன்னா அந்தளவிற்கு இந்த விற்பனையாளர்கள் அதை வந்து அதை வாங்குவதற்கு இந்த முதலாளிகள் துணையோட பெருமுதலாளிகள் துணையோட பெரும் தொகையோடு இருக்கிறார்கள். அது மாதிரியான ஒரு சித்தாந்தத்திலே அந்த ஒரு சிந்தனையிலே இருக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கடந்த காலம். அதனால எல்லா பகுதிகளிலுமே எல்லா மாநிலங்களிலும் எல்லா கட்சிகளுக்குமான அச்சம் வந்து பிஜேபியை பார்த்து இந்த மாதிரி ஏற்பட்டிருப்பது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய தேச அவமானமா இதை கருதணுமே தவிர இதை பெருமையா அவர்கள் கருதக்கூடிய விஷயம் இல்லை. பல இடங்கள்ல நித்யானந்தம் வந்து தன்னையும் அறியாம அவர் மைண்ட் வாய்ஸ்ல பல விஷயங்களை வெளியில சொல்றாரு. நன்றி இந்த சிறப்பு வாதத்துல பங்கேற்றதுல. இரண்டு மாநில முன்னணி நிலவரங்களையும் தற்போதைய வரைக்கும் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களுக்கும் அடுத்தடுத்த செய்திகளுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறை.